Hey guys, welcome back to Tharik vlog. நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாக்ஃப்ரூட்ல வந்து மில்க் ஷேக் பண்ண போறோம். அதான் நீ பார்க்க போறோம். ஜாக்ஃப்ரூட் இது பார்த்தினா தமிழ்ல பார்த்தினா பலாப்பழம்னு சொல்லுவோம். பலாப்பழம் தெரியாத ஆளே இல்ல. இது வெச்சு தான் நம்ம மில்க் ஷேக் பண்ண போறோம். இப்ப நம்ம இந்த பலாபலத்தை அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா பிரிக்கும் போது வேற லெவல்ல ஸ்மெல் வந்துச்சு. அதனாலேயே சாப்பிட்டு பார்த்துக்கலாம். சரியான ஒரு ரெண்டு பேர் குடிக்கிற மாதிரி மூணு பேர் குடிக்கிற மாதிரினா ஒரு 10 இல்லைனா 12 பழம் போட்டுடலாம். இதே அதிகம் தான் 10 12 பழமே. இப்போ பார்த்தீங்கன்னா பலாப்பழம் சீசன் தான். இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அதிகம் பலாப்பழம் வரும். இந்த இருந்து லாக்டவுனு லாக்டவுனில் எப்படி வரும்னு தெரில. உங்களுக்கு கட்சி தான் இந்த மாதிரி மில்க் ஷேக் போட்டு குடிங்க. இப்போ நம்ம எடுத்து தனியாக வச்ச பலாப்பழத்தை ஜாரில் போட்டு அடிச்சுப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 12 பழம் கிட்ட போட்டிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம 4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த பழம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்வீட்டாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக போட்டிருக்கேன். பழம் இதுவே ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக.